ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய காஷ்மீர் ரோஜா செடிங்க இது. இதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் ரெண்டு புது செடியும் வாங்கியிருக்கேன். இது வந்து மண் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இது நிறைய பூக்குங்க, அதனால் செஞ்சு கொஞ்சம் ரீபாட் பண்ணி வச்சோம்னா இன்னும் நல்லாவே பூக்கும்னு சொல்லிட்டு ரீபாட் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன மண் கலவையை நம்ம பார்த்துடலாம். இது வந்து சம்மஸ்னோங்க, இந்த செடி வாங்கி வைங்க. சம்மஸ்னோ நிறைய பூக்கும், ரோஸ் பிரியர்கள். இது டபுள் கலருங்க, இதில் ஒயிட்டும் இருக்குது. இது ஒயிட் ஆகி பிங்க் ஆகிற செடிங்க. இது நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தேடினா இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டிஸ், இது தஞ்சாவூர் பன்னீருன்னு. இதில் பூவே இல்லை, ஆனால் நான் வந்து ஓன் ரூட்டட், இதெல்லாம் ஓன் ரூட்டடாக வரும். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே சர்வே பண்ணுங்க சென்னை கிளைமேட்டுக்கு. மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொக்கோ பிட்டு ஒரு பங்கு. நான் ஏற்கனவே இருந்த மண் தாங்க, புது மண் எடுக்கலை. மண் எருவுங்க 3 தாங்க போட்டிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் வந்து எப்சம் சால்ட்டும் சீவீடு கிரானுவல்ஸ், பிளாக் கலர் இருக்குது சீவீடு, ஒயிட் கலராக இருக்குது எப்சம் சால்ட்டு, ஒரு 2-3 ஸ்பூன் போட்டேன். போட்டு ஃபுல்லாக கலக்கி வச்சுருக்கேங்க. மண் வந்து நல்லா கொலப்பளப்பளன்னு இருக்கணுங்க. கொக்கோ பிட் கொஞ்சம், செம்மண், எரு, இது 3 ஐட்டம் போட்டுக்கோங்க. இதுதான் நான் போட்டிருக்கேன். அது கூட எப்சம் சால்ட்டும் நம்ம போன்வில் இருந்தாலும் சேர்க்கலாம், சீவீட்லி இருந்தாலும் சேர்க்கலாம். இதுதாங்க போட்டு ஃபுல்லாக கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மண்கலை போட்டு வைங்க, சூப்பராக வந்து பூ வருங்க. இந்த கவர்லேருந்து எடுக்கிறேன். இப்போ வந்து அடியில் வந்து இந்த செம்மண் தாங்க நிறைய போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம லூஸ் மண்ணாக போடுறோம் பார்த்திங்களா, செம்மண் போட்டு அது கீழே வேர் வர வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த வேர் நம்மளுக்கு மண்ணில் வரணுங்க. அந்தளவுக்கு நான் வந்து மண்ணை எடுத்துட்டேன். மண் இன்னும் கொஞ்சம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடணும். எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் மண் சேர்த்து வைக்கலாங்க. ஏன்னா ரொம்ப கீழே போதும், மேலேருந்து மண் இறங்கும் போது தான் கீழே செடி நல்லா பெருசாக வரும், சத்துக்கள் நல்லா கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் மண் சேர்த்துறேன். போடும் போதே பாருங்கள், அந்த மண் வந்து ரொம்ப குழப்பளப்பளன்னு இருக்கணுங்க. அப்போ தாங்க அது வந்து நல்லா வேர் போய் நம்மளுக்கு செடி ஹெல்த்தியாக பெருசாக வரும். இந்த செடியெலாம் வச்சு நான் கண்டிப்பாக இந்த 3 செடியும் நான் உங்களுக்கு இப்போ அதில் வளர்ச்சியை காட்டுறேன். இந்த 3 செடி, 1 ரீபாட் பண்ண போகிறோம், மீதி 2 செடி புது செடிங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா அழுத்தி வச்சுங்க. அடுத்தது தஞ்சாவூர் பண்ணிடுங்க. இதில் பாருங்கள் ஃபுல் வேர், இது செம்மையாக வருங்க. ஏன்னா எடுக்கவே முடியல, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வேர் நல்லா. இது நல்லா பெரிய செடியாக வரும், நிறைய பூக்கள் கொடுக்கும். இந்த பூ நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன், ஏன்னா ரொம்ப நாளாக தேடிட்டுருந்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த வாட்டி தான் கிடைச்சிது. 100 ரூபாங்க இந்த செடி. இது 60 ரூபான்னு வாங்கினா நிறைய பூக்குருந்து. இப்போ இது வந்து காஷ்மீர் ரோஸ், அதுலேயே ரீபாட் பண்ணிட்டேன். 3 தியும் ரீபாட் பண்ணிட்டு வச்சாச்சுங்க. மீதி எழுதியும் பூ இல்லை. நிறைய பூக்கள் இருக்கிற புதுசாக வாங்கின வர செடியில் பூக்களை அப்படியே விடாதீங்க, எல்லா பூவும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் செடி நல்லா துளுத்து நம்மளுக்கு வளர்ச்சி நல்லா கொடுக்கும். இதை நான் 1 மாதம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எதுவுமே கொடுக்க வேணாங்க, நம்ம 1 மாதத்துக்கு எந்த உரமே கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம புது மண்ணும் புது எரு போடுறதுனால அதுவே சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற பூக்களை மட்டும் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க, அப்போ தான் செடி நல்லா வளரும். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு தரேங்க, எப்படி இதனுடைய வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது தாங்க நான் வந்து என் ரோஜா செடிக்கு நான் கொடுக்குறேன் மண் கலவையை. அடுத்தடுத்த ஃபெர்டிலைசர் 1 மந்த்துக்கு அப்புறம் என்னென்ன கொடுக்குறேன்றத வீடியோவையும் நான் காட்டுறேன், அதான் வளர்ச்சியும் காட்டுறேங்க. இப்படி தாங்க நான் என் ரோஜா செடியை நடுவேன். அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.